ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா வட்டாரம். நேத்துலேருந்து நம்ம சினிமா வட்டாரத்தில் எந்தெந்த சம்பவங்கள் சமாச்சாரங்கள்லாம் நடந்தது நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து மெரினாவில் நடைபெறும் போராட்டத்திற்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் நேரில் வந்தார். அவர் ஜல்லிக்கட்டு விரைவில் நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காலம் சென்ற முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாளன்று அவரை பற்றி இயக்குனர் பேரரசு எழுதிய போற்றி தலைவா போற்றி என்ற பாடல் வெளியீட்டு விழா சென்னை ராமாபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்தில் நடைபெற்றது. பாடல் குறுந்தகடை கே பாகியராஜ் வெளியிட எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதா பெற்றுக்கொண்டார். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது எனது ஆசை எண்ணம். அதற்காக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தும் அனைத்து தமிழர்களுக்கும் குறிப்பாக அனைத்து மாணவ மாணவியருக்கும் எனது நெஞ்சார்ந்த முழு ஆதரவு. இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்பதில் சிறிது அளவும் சந்தேகமில்லை என்று சியான் விக்ரம் தெரிவித்துள்ளார். பிரபுதேவா ஸ்டுடியோஸ் பெருமையுடன் வழங்கும் நடிகர் ஜெயம் ரவி, அரவிந்த் சுவாமி மற்றும் நடிகை அன்சிகா மோத்வானி இணைந்து நடிக்கும் போகன் திரைப்படம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் உலகமெங்கும் வெளியிடப்படுகிறது. நடிகர் மோகன்லால் நடித்து வெளியான புலிமுருகன் திரைப்படம் 150 கோடி ரூபாய் வசூல் சாதனை செய்துள்ளது. நடிகர் ராகவா லாரன்ஸ் நடித்துள்ள சிவலிங்கா திரைப்படம் சென்சார் போர்டில் யூ சான்றிதழ் பெற்றுள்ளது. மக்களை தாண்டிய கலை, மதம், சட்டம் எதுவும் இல்லை, எல்லாமே மக்களுக்காக தான். நான் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறேன் என்று இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் ஆதரவளித்துள்ளார். தமிழகத்தில் பிறக்காவிட்டாலும் எனக்கு அங்கீகாரமும் அடையாளமும் அளித்த இந்த மண்ணுக்கும் தமிழ் மக்களின் உணர்வுக்கும் என்றும் துணை நிற்பேன் என்று நடிகை நயன்தாரா தெரிவித்துள்ளார். இனி இது போல நம்ம சினிமா வட்டாரத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க ஸ்டே டியூன்ட்.